திருடப்பட்ட 4 பவுண்ட் நகையை குத்தாலம் போலீசார் மீட்டுத் தரவில்லை என்று கூறி மூதாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க வந்ததால் பரபரப்பு. பாதுகாப்பு பணி போலீசார் தடுத்து நிறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குத்தாலம் ராஜகோபாலபுரம் மேல சாலை தெருவைச் சேர்ந்த சாமிநாதன் மனைவி கமலா வயது 60 என்பவர் பையில் வாட்டர் பாட்டிலில் மண்ணெண்ணெயுடன் தீக்குளிக்கப் போவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு வந்தார். இதனை அறிந்த பாதுகாப்பு பணி போலீசார் கமலாவிடம் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை பறித்து அப்புறப்படுத்தினர். அப்போது கமலா தனக்கு தீர்வு கிடைக்காததால் தீக்குளிக்கப் போகிறேன், என்னை விடுங்கள் என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து கமலாவை போலீசார் சமாதானம் செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கமலா கூறுகையில், கணவர் இறந்து போன நிலையில் குத்தாலத்தில் தனியாக வசித்து வருகிறேன். கடந்த 2017 June 2 இரவு 11 மணி அளவில் வீட்டின் வாசல் கேட்டை பூட்டும் போது அங்கு வந்த அடையாளம் தெரிந்த 2 நபர் எனது வாயை பொத்தி கழுத்தை நெரித்தனர். நான் மயங்கி விழுந்த பின்னர் என்னிடமிருந்த 4 பவுண்ட் நகை மற்றும் ₹41,000 பணத்தை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து குத்தாலம் போலீஸ் நிலையத்தில் என்னிடம் திருடிச் சென்றவர்களின் பெயரை குறிப்பிட்டு புகார் அளித்திருந்தேன். புகாரை பெற்ற அன்றைய பெண் காவல் ஆய்வாளர் திருட்டுப்போன பொருளை கைப்பற்றி தன்னிடம் ஒப்படைக்கவில்லை என்றும், திருடியவர்கள் மீது வழக்கும் போடவில்லை என்றும், இதுகுறித்து தஞ்சை DIG மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என பலரிடம் புகார் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. இதனால் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் திருடியவர்கள் மீதும் வழக்கு பதியாத அன்றைய காவல் ஆய்வாளர் மீதும் புகார் மனு கொடுத்தேன். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு 4 மாதங்கள் கடந்தும் குத்தாலம் போலீசார் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மன உளைச்சலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த தன்னை போலீசார் தடுத்துவிட்டனர் என்றார். தொடர்ந்து தனது புகாரை மனுப்பெட்டியில் போட்டு சென்றார். இதுகுறித்து குத்தாலம் போலீசார் கூறுகையில், போலீசார் மூதாட்டியின் புகாரில் உண்மைத்தன்மை இல்லை என்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.